ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் காலேஜஸோடைய லிஸ்ட்டில் அடுத்ததாக எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி. ஸோ இந்த கோர்ஸு எந்த காலேஜஸில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சு அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அந்த கவுன்சிலிங் சைக்காலஜி எங்கே நம்ம தமிழ்நாட்டில் காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுகுமட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கட்டாயமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். வாங்க, அது என்னென்ன காலேஜஸில் எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இந்த நார்மல் சைக்காலஜிலேருந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக சைக்காலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி அபவுட் த ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ சைக்காலஜி அப்படின்னு படித்தீங்க அப்படின்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகலாம். ஸோ சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய சைக்காலஜிஸ்ட் இருக்குது. அப்ளைடு சைக்காலஜிஸ்ட்டு, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நார்மலாக மற்ற சைக்காலஜிஸ்ட்டை காட்டிலும் இந்த கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஏன் நம்ம வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கக்கூடிய, ஒரு மென்டலாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரக்கூடிய அந்த பேஷண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ட்ரீட் பண்ணுறவங்க தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த நார்மல் சைக்காலஜிஸ்ட், இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கூடையும் என்ன செய்கிறவங்க அப்படின்னா டீல் பண்ணுறவங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் இண்டிவிஜுவல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப்புள்ஸ், இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸு, ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் பர்சனில் இருந்து பெரிய ஹைடெக்காக மில்லினியராக இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ், அப்புறம் வந்துட்டு மென்டலாக அவங்க வந்துட்டு பயங்கரமாக என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா அஃபெக்ட் ஆகிருக்கலாம். பயங்கர டென்ஷனாகவோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக இந்த கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வரக்கூடிய அந்த இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், கப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அதோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சைக்காலஜிக்கலாக வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. நார்மலாக கவுன்சிலிங் அப்படிங்கும்போது அறிவுரை பகர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யார் வேணாலும் என்ன செஞ்சுட்டு போயிடலாம், பண்ணிட்டு போயிடலாம். பட் அதே கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலாக வந்துட்டு டீல் பண்ணிவிட்டு அதோட சேர்ந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கொடுக்கலாம், எந்த மாதிரியான தகவல்கள் அறிவுரை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம், ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, ஸோ இதெல்லாமே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் சைக்காலஜி எம்எஸ்சியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ லிமிட்டெட் காலேஜஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இங்கே வந்துட்டு இருக்குது இந்த எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி. ஸோ அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவினாசிலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்டு ஹையர் எஜுகேஷன் ஃபார் விமன், இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி காலேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோயம்புத்தூர், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க், ஸோ அங்கே எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி வந்துட்டு இருக்குது. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் காஞ்சிபுரத்தில் இருக்குது, ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்,
அங்கே வந்துட்டு எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி இருக்குது. அதிலேயே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு பிஎஸ்சியில் வந்துட்டு சைக்காலஜி முடிச்சுட்டு, ஸோ அதுக்கடுத்து எம்எஸ்சியில் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட்டில் என்ன மாதிரியான சைக்காலஜி ஃபீல்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒன்று வந்துட்டு கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லா விதமான ஒரு வயதினருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படிங்கிறது தேவைப்படுது. பேஷண்ட்டு மட்டும்தான் இவங்க வந்துட்டு சைக்காலஜி எடுத்துக்கணும், சைக்காலஜிஸ்ட் அந்த சைக்கோதெரபி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டிஷனில் யார் வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோதெரபி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டடீஸ் வந்துட்டு இருக்குது அவங்களுக்காக. ஸோ அவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு எம்எஸ்சியில் இந்த கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்துட்டு எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிக்கலாம். ஸோ அவங்களுடைய கேரியர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்கிரேடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோவில் எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி தமிழ்நாட்டில் எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்த்துருக்கோம். ஸோ அது போக வந்துட்டு கவுன்சிலிங் சைக்காலஜினா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான் இருக்குது, பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜில் துணுக்குமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ அதில் உங்களுக்கு தேவையானது என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு வேறு என்ன போஸ்ட் கிராஜுவேட் ஸ்பெஷலான அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, பெஸ்ட்டான காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.